கை எம்பி வெளியிட்டிருக்கிறார் அதாவது சஜித் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் ஐக்கிய தேசிய முன்னணியில் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தில் இப்பொழுது பதவி வகிக்கின்ற அமைச்சர்கள் பலர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது எனவே பிரதானமாக இதோட முப்பதாம் தேதிக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசுவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்காவிட்டால் அரசாங்கத்திற்கு அரசாங்கத்தில் அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளைத் துறந்து அரசியலுக்கு விடை கொடுக்கும் முடிவை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பது பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஷான் வித்தானகேவினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிற விடயமாக அமைந்திருக்கிறது எனவே நேற்று நிமிடம் பெற்றோர் செய்தார் சந்திப்பில் அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதானமாக வேட்பாளராக சஜித் பிரேமிதாஸை முன்வருத்துவதில் ரத்னபுரம் மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினரான ஹேஷான் வித்தானகேயும் முன்னணியில் இருக்கின்றார் என்பது முக்கியமான விடயம் எனவே இதர முப்பதாம் தேதிக்கு முன்னர் கட்சியின் பிரதித்தலைவர் சஜித் பிரேமிதாசுவை ஜனாதி வேட்பாளராக அறிவிக்காவிட்டால் எங்களுடன் இருக்கிற அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் பதவிகளுக்கு விடை கொடுக்க நேரிடும் அரசியலுக்கு விடை கொடுக்க நேரிடும் ஆகவே இதில் ஒரு முப்பதாம் தேதி ஐக்கிய தேசிய கட்சிக்கு தீர்மானம் மிக்கதொரு நாளாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அணில் விக்ரமசிங்கவை பாதுகாத்துக் கொண்டு சக்தி மிக்கது அரசியல் பாதை உருவாக்க முற்படுவது தடுக்க நினைக்கும் குழுவால் பிரச்சனைகள் ஏற்படுமாயின் ஆயின் கிராமட்டத்தில் கட்சிக்காக பாடுபட்ட மக்கள் என்ற ரீதியில் அந்த குழுவின் அநீதியங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாதே ஆகவே எங்களுடைய பதவிகள் முக்கியமல்ல இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கான சேவை செய்யும் ஒருவரை எங்களுக்கு தேவை என்ற விடயத்தினை இவ்வாறு ஹேஷான் வித்தானகே எம்பி சுட்டி இருக்கிறார். அதே போன்று இப்போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்தான பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் ஒரு கட்டத்தில் பிரதமர் அனில் விக்ரமசிங்கை தான் போட்டியிடப் போவதாக குறிப்பிட்டிருந்தார் எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதற்கு பிறகு சபாநாயகர் கார் ஜெயசூரணி பேர் அடிபட்டது அவர் ஏற்கனவே தான் இவ்வாறு போட்டியிடுவது தொடர்பில் தன்னோடு யாரும் கலந்துரையாடவில்லை என்ற ஒரு விடயத்தினையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதேபோன்று பிரதமர் அனில் விக்ரமசிங்க இந்த விடயம் குறித்து எவ்வாறு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறார் அதே சந்தர்ப்பத்தில் பிரதானமான மற்றொரு விடயமாக முன்வைக்கப்படும்